தினமணி இ பேப்பரை எப்படி ஆன்லைனில் ஃப்ரீயாக படிக்கிறது, அஃபீஷியலாக படிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல www.thinamani.com அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போகிறோம். இந்த வெப்சைட்குள்ளே போனோம்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா, பேஜில் பார்த்தீங்கன்னா இ பேப்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா தினமணி அந்த டைட்டில் கார்டிலேருந்து அப்படியே வந்தீங்கன்னா மேலே வந்து இ பேப்பர் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். இப்படியும் வரலாம், இல்லை இ பேப்பர் டாட் தினமணி டாட் காம் டைரெக்டாகவும் வரலாம். வந்துட்டிங்கன்னா இதில் எடிஷன் வைஸ் இருக்கும். அதாவது இங்கே இது வந்து சென்னை எடிஷன், சென்னையில் வந்து தினமணி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், உங்களுக்கு எந்த ஊரோ அந்த ஊரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஓகேவா, திருநெல்வேலினா திருநெல்வேலி, மதுரைனா மதுரை, திருச்சினா திருச்சி, கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர். இப்போ திருநெல்வேலின்னு பார்த்தீங்கன்னா அதிலே ஒரு நாலு எடிஷன் இருக்குது, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி. இல்லை உங்களுக்கு எந்த ஊரோட எடிஷன், நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க, எந்த ஊர் பேப்பரை படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பேஜ் ஓப்பன் ஆகும். இதான் வந்து பேப்பர் ஆன்லைனில் நம்ம படிக்கலாம். இதை இது ஃப்ரண்ட் பேஜ். அடுத்த பேஜ் ஒன்றுனா அந்த அந்த இந்த பட்டன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள், அடுத்த பேஜ் வரும். அடுத்த பேஜ் ஒன்றுனா அடுத்து வேறு பேஜ் வரும். இதே மாதிரி நீங்கள் இந்த ஓரத்தில் உள்ளதை வச்சும் பேஜஸ் வந்து டைரெக்டாக நீங்கள் போய்க்கலாம், என்ன பேஜ்னாலும் படிச்சுக்கலாம். அதுபோக நீங்கள் உங்களுக்கு பழைய தினமணி பேப்பர் படிக்கணும் அப்படின்னு, இப்போ நேற்று பேப்பரோ இல்லை நேற்றுக்கு முன்னால் உள்ள பேப்பரோ படிக்கணும் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா மண்டே 10 June 2019 இருக்குது, அது பக்கத்தில் ஒரு காலண்டர் மாதிரி இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த டேட்டில் உள்ள பேப்பர் வேணுமோ அந்த டேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். குறிப்பிட்ட தேதி வரைக்கும் இவ்வளோ பழைய பேப்பர்லாம் அதில் இருக்கும், நீங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம். அது போக பார்த்துட்டோம்னா வந்து நீங்கள் இப்போ உங்களுக்கு ஏதாவது இப்போ உங்களை பற்றியோ இல்லை உங்கள் தெருவை பற்றியோ ஒரு நியூஸ் வந்திருக்கு, இல்லை உங்கள் ஊரை பற்றி ஒரு நியூஸ் வந்திருக்கு, இல்லை உங்களுக்கு முக்கியமான ஒரு நியூஸாக இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் கிராப் பண்ணி வச்சுக்கலாம். அந்த கிளிப்புன்றது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து எந்த ஸ்பேஸ் வரைக்கும் வேணுமோ நீங்கள் வந்து அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிட்டு கிளிப் அண்ட் ஷேர்னு கொடுக்கலாம். அதில் வந்து நீங்கள் இதில் ஏதாச்சும் ஒன்று நியூஸ், ஒப்பீனியன், ஃபோட்டோகிராஃப் ஏதோ ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்தீங்கன்னா ஓப்பன் வரும். அதில் ஓப்பன்ங்கிறத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோடனே அந்த ஃபோட்டோ வரும். இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். டவுன்லோட்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட டெஸ்க்டாப்பில் சேவ் ஆகிரும். கிளிப் இமேஜாக வேணுமா இல்லை ஃபுல் பேஜும் வேணுமா, கிளிப் இமேஜாக வேணுமான்னு கேட்கும். நீங்கள் கிளிப் இமேஜ் வேணால் கிளிப் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களோட இதில் டவுன்லோட் ஆயிரும். அதேமாதிரி ஃபுல் பேஜ் வேணும்னா ஃபுல் பேஜும் டவுன்லோட் ஆயிரும். இவ்வளோதாங்க, ஒரு தினம் மணி பேப்பரை வந்து ஈஸியாக வந்து இப்படி பண்ணிடலாம். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண கிளிப் இமேஜை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த இருக்குல்ல, இதான் வந்து நம்ம வந்து இந்த இதை தான் வந்து கிளிக் பண்ணி இது பண்ணியிருந்தோம். கீழே அந்த டேட்டோட வரும். இதை நீங்கள் நம்ம சோஷியல் மீடியாவில் டைரெக்டாக ஷேர் பண்ணாலும் ஷேர் பண்ணிக்கலாம் இதன் மூலமாக. நன்றி, வணக்கம்.